ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் இங்கே ரொம்ப நல்லா இருக்கேன். பாப்பா பர்த்டே வரப்போகுது. எப்போவுமே கேக் செய்யணுன்ட்டு ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருக்கேன். அதனால் இந்த வாட்டி கேக் செஞ்சு பார்க்கணுன்ட்டு முடிவு பண்ணிட்டேன். எப்போவுமே ஒரு ஆசோலேஷன்லே இருப்பேன். கேக் செய்யணுன்ட்டு நிறைய வாட்டி யோசிச்சிருக்கேன். ஆனால் ஓவனோ பீட்டரோ இல்லாமல் எப்படி கேக் செய்ய முடியும்ன்ட்டு ஒரு க்வெஸ்டின் மார்க் எப்போவுமே என் மைண்டில் ஓடிட்டே இருந்துச்சு. பசங்களை கூட்டிகிட்டு ஷாப்பிங் பண்ணுறதுக்காக வெளியில் போயிருந்தேன். அப்போ ஒரு பாத்திரக்கடையை க்ராஸ் பண்ணோன்னே அங்கே பேக்கிங் பேன் வச்சுருந்தாங்க. அது பார்த்தோன்னே ரொம்ப டெம்ட் ஆகிடுச்சு. ஒரு பேக்கிங் பேன் வாங்கிட்டு வந்துட்டேன். பேன் வாங்கிட்டு வந்து நெட்டெல்லாம் சர்ச் பண்ணிவிட்டு ஒரு வழியாக கேக் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 4 முட்டை உடச்சி போட்டுட்டு அது நல்லா ஃப்ளஃபி ஆகிற வரைக்கும் சுமார் ஒரு மணி நேரத்துக்கு பீட் பண்ணேன். எலக்ட்ரிக் பீட்டர் இருந்தால் இவ்வளோ ஸ்ட்ரெஸ் இல்லை. நமக்கு மேனுவலாக பீட் பண்ணுறதுனால கொஞ்சம் நல்லா டைம் எடுக்கும். அது ஃப்ளஃபி ஆகிற வரைக்கும் நான் பீட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அப்போ தான் அந்த சாஃப்ட்னஸ் ரிட்டைன் ஆகும்ட்டு. நல்லா ஃப்ளஃபி ஆனோன்னா அதை தனியாக எடுத்து வச்சுட்டு ஒரு டம்ளரில் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற சர்க்கரை எடுத்துக்கிட்டேன். அதை மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நல்லா ட்ரையாக ஃபைன் பவுடராக ஆனோன்னா அதை தனியாக எடுத்து வச்சுட்டு ஆல்ரெடி பீட் பண்ணியிருக்கிற பவுலில் இது கூட மிக்ஸ் பண்ண வேண்டியதான். நல்லா போட்டு பீட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுட்டேன். இப்போ இது கூட மைதா ஒரு டம்ளர் ஆட் பண்ண போகிறேன். நான் சர்க்கரையும் மைதாவும் ஈக்குவல் ப்ரொபோர்ஷனில் தான் எடுத்தேன். இப்போ அளந்து வச்சுருக்கிற மாவையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அடித்து எடுத்து வச்சுக்கிட்டேன். மாவு மிக்ஸ் பண்ணோன்னா கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சியாக வந்துச்சு. இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கிட்டேன். கேக் செய்யும்போதே இந்த பேட்டர் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக. இதில் நம்ம ப்ரப்போர்ஷன்லாம் கரெக்டாக ஆட் பண்ணி கன்சிஸ்டன்சிலாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா சூப்பராக கேக் வந்துடும். இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ஆட் பண்ண எல்லாத்தையும் கையோடு மிக்ஸ் பண்ணி பவுலில் தனியாக எடுத்து வச்சுட்டேன். இப்போ இது கூட நான் பட்டர் ஆட் பண்ண போகிறேன். 100 கிராம் பட்டரில் 1/2 தான் எடுத்தேன். மெல்ட் பண்ணி அது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறேன். மெல்ட் பண்ண பட்டர்லேருந்து கொஞ்சமாக பட்டர் எடுத்து பேக்கிங் பேன் ஃபுல்லாக தடவி வச்சுட்டேன். அப்போ தான் நமக்கு நான் ஸ்டிக்கியாக கேக் ஒட்டாமல் வரும். மெல்ட் பண்ண பட்டரை நம்ம ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற கேக் பேட்டரில் மிக்ஸ் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் கேக் ட்ரை பண்ணுறதுனால நான் வெனிலா எசன்ஸ் தான் ஊற்றினேன். சிம்பிளாக பேட்டர் ரெடி பண்ண கற்றுக்கிட்டோன்னா அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஃப்ளேவராக நம்ம ஆட் பண்ணி மெல்லமாக கற்றுக்கலாம். வெனிலா எசன்ஸ் ஒரு ஸ்பூன் ஊற்றின பிறகு நான் நல்லா அடித்து எடுத்து பேட்டரை பார்த்தோன்னா கொஞ்சம் ரொம்ப லூஸாக இருந்த மாதிரி இருந்தது. அதனால ஒரு 1/4 கப் மைதா எடுத்து அது கூட ஆட் பண்ணிக்கிட்டேன். நம்ம தோசை ஊற்றுறதுக்கு முன்னாடி எப்படி மாவை எண்ணெயில் போட்டு கரண்டி வச்சு கன்சிஸ்டன்சி பார்ப்போமோ அதே கன்சிஸ்டன்சியில் தான் கேக் பேட்டர் இருக்கணும்னு நான் இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணேன். எனக்கு 1/4 கப் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணோன்னா கொஞ்சம் பெட்டராக இருந்துச்சு. கன்சிஸ்டன்சி ஓகேவாக இருந்துச்சு. அதை பேட்டரை அப்படியே நான் பேக்கிங் பேனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். நான் ஃப்ரெஷ் க்ரீமோ விப்டு க்ரீமோ எதுவுமே வாங்கலை. டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் எதுவுமே இல்லை. எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறதுனால பேட்டர் நல்லா வந்து கேக் நல்லா வந்தால் போதும்னு இருந்துச்சு. வீட்டில் கொஞ்சம் நட்ஸ் இருந்துச்சு. அதை அப்படியே கொஞ்சம் நல்லா ஸ்லைஸ் பண்ணிவிட்டு அது மேலே அப்படியே தூவிட்டேன். நம்ம எல்லாமே வாங்கி வச்சுருந்தோம்னா இதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு 20-25 மினிட்ஸ் தான் ஆகும். ஏற்கனவே எங்கிட்ட ஒரு திக்கான பேஸ் பேன் இருந்துச்சு. அதில் நான் சால்ட்டோ சாண்டோ எதுவுமே போடலை. ஒரு ஹோல்டர் ஒண்டி வச்சுட்டு மேலே லிட் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணேன். இப்போ ஈவினிங் 7:00 ஆகிடுச்சு. இப்போ டின்னர் டைம்ன்றதுனால குழந்தைங்களுக்கு பசி வந்துடும். அதனால இன்னைக்கு தோசை வெங்காய சட்னி தான் செய்ய போகிறேன். 5 நிமிஷம் கழித்து பேன் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிற கேக் பேட்டரை அதில் வச்சிட வேண்டியதான். ஃப்ளேமை நல்லா குறைச்சிட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 40-45 மினிட்ஸ் பேக்கிங் டைமுக்கு விட்டுருணும். ஒரு
ஒரு அடுப்பில் கேக் குக் ஆகிட்டு இருக்கேன். இப்போ இன்னொரு பர்னரில் நான் வெங்காய சட்னி செய்ய போகிறேன். வெங்காயம் ஆல்ரெடி நறுக்கிட்டேன். இப்போ கூடவே தக்காளி, பச்சை மிளகாய், புதினா, கொத்தமல்லி எல்லாத்தையும் நறுக்கி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். வெங்காயத்தோல், வெஜிடபிள் குப்பை எல்லாமே நமக்கு சேர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். சமைக்க சமைக்க நம்ம அதை டஸ்ட்பினில் போட்டு க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா பார்க்க நீட்டாக இருக்கும். நமக்கும் சமைச்சு முடிச்ச பிறகு பேர்டன் இல்லாமல் இருக்கும். புதினா கொத்தமல்லிலாம் ஆல்ரெடி அஞ்சு ஃப்ரிட்ஜில் ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சுருப்பேன். அப்போ நமக்கு எடுத்து சமைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சட்னி செய்ய தேவையான கொத்தமல்லி, புதினா எல்லாத்தையும் எடுத்து வச்ச கையோடையே அந்த பாக்ஸையும் ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. எல்லாத்தையும் வாஷ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு சமைக்க ஆரம்பிக்க வேண்டியதான். ஆல்ரெடி ரொம்ப டைம் ஆயிடுச்சுன்றதுனால நான் தனித்தனியாக வதக்கலை. நல்லெண்ணெய் கடாயில் வச்சுட்டு சூடானதும் புதினா, கொத்தமல்லி, வெங்காயம், தக்காளி, ஒரு நாலஞ்சு பல் பூண்டு போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டேன். சட்னின்றதுனால ரொம்ப வதங்கணும்னு இல்லை, ஒரு கால் பதத்துக்கு வதங்கணும்னே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சூடாறினதும் அரைச்சி எடுக்க வேண்டியதான். கேக் வாசனை சூப்பராக வர ஆரம்பிச்சிருச்சு. லைட்டாக கொஞ்சம் உப்பி இருக்குது. கையோட சிங்கில் இருக்கிற பாத்திரம்லாம் வாஷ் பண்ணி அடுப்பை சுத்தம் பண்ணி வச்சுட்டேன்னா எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சமைக்கும் போதே நம்ம கையோட எல்லாத்தையும் நீட் பண்ணிட்டா சமைச்சு முடிச்சு பிறகு பார்க்கும்போது நமக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். இல்லைனா இதுவே ஒரு பேர்டனாக இருக்கும். எல்லாத்தையும் க்ளீன் பண்ணணும், எடுத்து வைக்கணும், பாத்திரம் கழுவணும், அதுக்கே கொஞ்சம் டைம் ஆகிடும். நம்ம டயர்டாகவும் ஆகிடுவோம். மிளகாயை நான் கடைசியாக அது கூட சேர்த்து வச்சு அரைச்சிட்டேன். அது ஒரு ரா ஃப்ளேவரில் சூப்பராக இருக்கும். இப்போ அதே கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை, வரமிளகாய் போட்டு தாளிச்சிட்டு சட்னியோட மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ கரெக்டாக 25 மினிட்ஸ் ஆகுது. நல்லாவே கேக் உப்பி இருந்துச்சு, நல்லா வாசமாக இருந்துச்சு. இப்போ கையோட நான் தோசை ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன். தோசை ஊற்ற ஆரம்பித்தாலே ரெண்டு பசங்களும் எனக்கு நம்பர் தோசை, இந்த நம்பர் வேணும், அந்த நம்பர் வேணும்னு சொல்லி லிஸ்ட்டே கொடுத்துருவாங்க. முக்கால்வாசி எல்லா நம்பரையும் அவங்க கவர் பண்ணிடுவாங்க. எல்லா நம்பரையும் சாப்பிட்டா தான் அவங்களுக்கு டின்னரே சாப்பிட்ட மாதிரி இருக்கும் போல. சின்ன பாப்பா 31 கேட்டா, பெரிய பாப்பா நம்பர் 54 கேட்டாங்க. ரெண்டு பேருக்கும் தோசை ஊத்தி ரெடி பண்ணிட்டு இருக்கேன். கேக்கு நல்லா வாசம் வர ஆரம்பிச்சிருச்சு. பிள்ளைங்க எல்லாம் கிச்சனுக்கே வந்துட்டாங்க. என்னம்மா செய்யறீங்கன்னு பார்த்துட்டு ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் எல்லாருமே இந்த கேக் சாப்பிடறதுக்கு. அப்பா வந்ததையும் இந்த கேக்கை நம்ம இன்னைக்கு வெட்டி ப்ரீ பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணலான்னு குட்டி பாப்பா ரெடி ஆயிட்டே வந்துட்டாங்க. ரெண்டு பேருக்கும் தோசை கொடுத்தாச்சு. இப்ப கேக்கும் ரெடி ஆயிடுச்சு. 45 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ கேக் வெந்துருச்சான்னு நான் பார்த்தேன். கம்பியில் ஒட்டவே இல்லை, நல்லாவே வெந்திருந்தது. கேக் சாஃப்டாக இருக்கான்னு தொட்டு பார்த்தேன், அதுவும் நல்லாவே இருந்துச்சு. பட் ஆனால் அந்த கால் கப் மைதா மாவு சேர்க்காமல் ஈக்குவல் ப்ரொபோர்ஷனில் சேர்த்துருந்தா இன்னுமே இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக இருந்திருக்கும்னு எனக்கு கொஞ்சம் தோணுச்சு. கேக்கை இப்போ எடுத்து நான் ஆற வச்சுட்டேன். ஆறுனதையும் அதை கழட்டி பார்ப்போம் எப்படி கேக் வருதுன்ட்டு. சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ஜெயராகேஷ் வ்ளாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட சேனல் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயுமே இருக்குது. அதுலேயும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண அத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. கேக் நல்லா ஆறிடுச்சு. இப்போ அந்த கார்னர்லலாம் கத்தியால் கொஞ்சம் லைட்டாக கட் பண்ணிவிட்டு அதை அப்படியே கவுக்க வேண்டிதான். ஆக்சுவலாக இந்த பேட்டர் பேனில் சைடில் லாக் இருக்கும். பேஸ் தனியாக, பாட்டம் தனியாக கழட்ட முடியும். அதனால் என்னால் கழட்டவே முடியல. அதனால நான் அப்சைட் டவுன் அப்படியே ஃப்ளிப் பண்ணி எடுத்துட்டேன்.
பட்டர் ஷீட்லாம் போடாமல் இருந்ததுனால கொஞ்சம் வரியடாக இருந்தேன் எப்படி வருமோன்ட்டு, ஆனால் சூப்பராகவே வந்திருந்துச்சு. ஃப்ளேவரும் நல்லா இருந்துச்சு. ஈக்குவல் ப்ரொபோர்ஷனில் போட்டிருந்தா இன்னும் கொஞ்சம் சாஃப்ட்னஸ் ரேட் ஆகி ஆயிருக்கும்னு தோணுச்சு. ப்ரீ பர்த்டே செலிப்ரேஷனுக்கு கேக் வெட்டணுன்ற அளவுக்கு எங்களுக்கு பொறுமையே இல்லை. எல்லாருமே சாப்பிட்டு பார்க்கணுன்ட்டு கிச்சனுக்கே வந்துட்டாங்க. அதனால நாங்கள் எல்லாருமே சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ரொம்ப டேஸ்டாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் டைம் நான் சாக்லேட் ஃப்ளேவர் தான் ட்ரை பண்ண போகிறேன். அது கண்டிப்பாக ஒரு லாங் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். ஒரு வழியாக கேக் செஞ்சு முடிச்சாச்சு, டின்னரும் முடிச்சாச்சு. கேக் நாங்கள் சாப்பிட்டது போக மிச்சத்தெல்லாம் டிஃபன் பாக்ஸில் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இதுதான் பேசிக். இந்த பேசிக்ல நம்ம தரவா இருந்துட்டோம்னா கேக் நல்லா வந்துருச்சுன்னா இதுக்கப்புறம் லேயர் கேக், ஃபிளேவர் கேக்குன்னு நம்ம இஷ்டத்துக்கு என்ன வேணும் ஆல்டர் பண்ணிக்கலாம். இந்த வ்ளாக் இதோட முடியுது. நாளைக்கு இன்னொரு வ்ளாகில் மீட் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வ்ளாகில் மீட் பண்ணுறேன். பாய்.